ஆண்ட்ராய்ட் ஃப்ரீக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். வீடியோ நம்ம பார்க்க போகிறது மியூசிக்கான ஆப். இந்த ஆப் வந்து ஆஃப்லைன் சாங்ஸும் ப்ளே பண்ணும், அதே நேரத்தில் ஆன்லைன்லேயும் மியூசிக்கை ஸ்ட்ரீம் பண்ணி கேட்கலாம். ஈக்குவலைசர், தீம்ஸ், இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மியூசிக்கான ஆப். இது ஒரு மியூசிக் ஆப், இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பில் போகலாம். ஆப் இப்போ வந்தோடனே இங்கிலீஷ்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்தோடனே உங்களுக்கு உங்கள் ஃபோனில் மெமரி கார்டுலேயோ இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுருக்க சாங்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஐடியூன்ஸு நீங்கள் எதில் ப்ளே பண்ணணுமோ நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதுமாரி டாப் ஆர்டிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா ஆர்டிஸ்ட் சாங்ஸையும் நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ளே பண்ண முடியும். இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சாங் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆன்லைன்லேயே ஸ்ட்ரீம் பண்ணுறதுனா ஒரு டைம் எடுத்துக்கும். அவ்வளோ அழகாக இருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்ட் லுக். இது ஐடியூன்ஸ் மாதிரி ஈக்குவலாக இருக்கும். இது இப்போ அதேமாதிரி ஆஃப்லைன்லேயே நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணலாம். உங்கள்கிட்ட ஆஃப்லைன் சாங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணி கேட்க முடியும். ரைட்டில் பண்ணி லிரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக லிரிக்ஸ் கூட எடுக்கும். ஆனால் இந்த சாங்குக்கு இப்போ இதில் இல்லை, பட் ஆனால் இதில் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுமாதிரி ப்ளேலிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படியே மேலே வந்து டாப் ரைட் கார்னரில் 3 dots கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இப்போ வந்து நீங்கள் பர்சனலைஸ் போனீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்க பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க வால்பேப்பரை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். மாற்றினா தெரியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுமாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளர் பண்ணலாம். ஐடென்டிஃபை சாங்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து டச் பண்ணால் போதும். இப்போ இங்கே இருக்க ஏதாவது ஒரு சாங், இப்போ உங்கள் சுற்றி ஏதாவது ப்ளே ஆகிட்டுருக்குன்னா அது என்ன சாங்கு என்ன படம் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடும். இது மாதிரி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃப்ரீக் தமிழ்.